இந்த வீடியோல குழந்தைகளுக்கான குளியல் பொடி எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பாசிப்பயறு கால் கிலோ எடுத்திருக்கேன். பூளாங்கிழங்கு இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பூளாங்கிழங்கு வந்து 10 கிராம், கோரக்கிழங்கு 10 கிராம், குலுக்கப்பட்ட 10 கிராம், வெட்டி வேறு 10 கிராம் எடுத்திருக்கேன். இது ஆவாரம்பூ 10 கிராம் எடுத்திருக்கேன். ரோஸ், நேரு ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பன்னீர் ரோஸ், அது வந்து 10 கிராம். ஒரு கைப்பிடி பச்சரிசி, வெந்தயமும் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி. இது எல்லாத்தையும் வெயில நல்லா காய வச்சிடணும். ஒரு 2-3 நாள் வெயில நல்லா காய வச்சுட்டு மிஷின்ல கொடுத்து திரிச்சு வச்சுக்கிடலாம். இது எல்லாமே பிறந்த குழந்தையில இருந்து எல்லா பெரியவங்க வர தேய்ச்சி குளிச்சுக்கிடலாம். இப்ப சோப்புக்கு பதில் நம்ம வீட்டிலேயே இது வந்து செஞ்சு காய வச்சு நம்ம அரைக்கிறதுனால கலப்படமும் இருக்காது, ரொம்ப நாளைக்கும் வரும் கெட்டும் போகாது, நல்ல வாசனையாவும் இருக்கும், ஸ்கின் ப்ராப்ளமும் வராது. ஒரு சிலருக்கு வேர்க்கு ஒரு மாதிரி பொறி பொறி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் எல்லாம் வராது. இதை தேய்ச்சி குளிச்சோம்னா சோப்பு தேய்ச்சா கூட ஸ்கின்னு ட்ரை ஆகும். ஆனா இந்த மாதிரி இயற்கையில நம்ம செஞ்ச பாசிப்பயிறு கடலைப்பருப்பு இதெல்லாம் தேய்க்கிறதுனால நமக்கு ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது, ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்தே சோப்பை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி குளியல் பொடியில குளிக்கிறதுக்கு அவங்களுக்கு பழக்கி விடுங்க. இதே இது பெரியவங்களுக்கு நீங்க போடணும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு பரு எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேப்ப இலை சேர்த்துக்கிடலாம், குப்பைமேனி எல்லாம் சேர்த்துக்கிடலாம், துளசி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டோம்னா அவங்களுக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வராது, பருவெல்லாம் வராது. இது எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்காக நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிறது. இது நாங்கள் பெரியவங்களுமே யூஸ் பண்ணிப்போம். இது மிஷினில் கொடுத்து திரிச்சா தான் நல்லாயிருக்கும். நம்ம மிக்சிலெல்லாம் போட்டு திரிச்சோன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது, மிஷினில் தான் கொடுக்கணும். ரொம்ப வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தண்ணி படாமல் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க, வேணுங்கிறப்ப மட்டும் எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும், கெட்டு போகாது, வண்டெல்லாம் வராது. தண்ணி படாமல் பார்த்துக்கிடணும், அது மட்டும்தான் இதில் ஒரு இது. இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் போடுறதா இருந்ததுன்னா புள்ள வளர்த்து இலைன்னு இருக்கும், அது நாட்டு மருந்து கடைகளில் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி இலைய வாங்கி நீங்கள் அதுவுமே ஒரு 10 கிராம் இல்லாட்டி ஒரு 2 கைப்பிடி கூட போட்டு இதோட சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த எதுக்கழிச்செல்லாம் வராது, அந்த ஸ்மெல்லும் வராது, அந்த கொச்ச வாசனை வரும் இல்லையா, இதெல்லாம் போட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிங்கன்னா அந்த கொச்ச வாசனை அந்த குழந்தை மேலே வராது. கடைகளில் வாங்குறத விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி வாங்கி காய போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கலப்படமும் இருக்காது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சுட்டீங்களா என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.